யார் சார் நீங்கள்? யாரை பார்க்கணும்? இல்லைண்ணா, இந்த ஸ்வீட் கடை நடத்திட்டு இருந்தாங்களா ராணியம்மா, அவங்களோட தூரத்து சொந்தம் ஊர்லேருந்து பார்க்க வந்திருப்பான். அதான் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார், இப்போ இங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க குடியிருந்த ஃப்ளாட் எங்கே இருக்குண்ணா? இப்போ யாராச்சும் இருக்காங்களா அங்கே? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோம், அவங்க பார்க்க வந்திருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. சார் யோ, டேங்க்ல தண்ணி இல்லையா, மோட்டரை போடு. சரிங்க சார். யார் இவங்க, யாரை பார்க்க வந்திருக்காங்க சார்? ராணி மித்ரான்னு ரெண்டு பேர் குடியிருந்தாங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க நாங்கள், உங்களை பார்க்க வந்திருக்கோம். ராணி மித்ரா அவங்க இப்போ இங்கே இல்லையே. அப்போ அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா சார்? மித்ரா அவங்க வச்சிருந்த கடையில் ஏதோ கேஸ் சிலிண்டர் வெடிச்சு இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு இறந்து போன அதிர்ச்சியில் அந்த அம்மா பைத்தியமாயி எங்கேயோ போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவங்கள பற்றி வேறு யாருக்காவது ஏதாவது தெரியுமா சார்? ராணியை பார்த்தா ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். இது அப்பார்ட்மெண்ட்டுமா? எழுத்த மாதிரி இருக்கிறவங்கள கூட யாருக்கும் தெரியாது. நான் இந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி, என்னையே எங்கள் பாதி பேருக்கு தெரியாது. பாருங்கள், கையில் ஃபோனு, காதில் ஏர்ஃபோனு, யாரை பற்றி யாருக்கு அக்கறை இல்லைம்மா. நாடு ரொம்ப கெட்டு போச்சு. அவ்வளோதானே தம்பி, வேறு ஏதாவது தேவையா? தேங்க்ஸ் சார். யோ, போய் மோட்டர் போடு. சரிங்க சார். யாராவது வந்தாங்கன்னா வாசல்லையே நிற்க வச்சு விசாரிச்சு அனுப்பு. காலம் கெட்டு கிடக்கியா, போ வண்டி எடு. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க? வீராவோட நினைக்கிறேன். என்ன? ஒரு சின்ன ஹெல்ப்னா, இந்த போட்டோல இருக்கிறவங்க முன்னாடி பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பாத்திருக்கியா? மித்ராக்கு அம்மா எங்க இருந்தாங்க? 8th floor-ல. அங்கே பாலம் கொடு, நான் விளையாட போறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது கொஞ்சம் வேற மாதிரி தான் டீல் பண்ண போறோம். சொல்டா. செக்யூரிட்டி என் கண்ணுக்கு முன்னாடி நினைச்சு பார்க்கவே கொடுமா இருக்கு. இப்ப என்ன சார் பண்றது? அபார்ட்மெண்ட் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு. இவன் போனது வந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். எங்க அண்ணன் வேற எவிடன்ஸ் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்தான். இதை வச்சு இவன் அரெஸ்ட் பண்ணிடுவானுன்னு பயமா இருக்கு. அதை பத்தி கூட எனக்கு கவலை இருக்கா இல்ல. மித்ரா ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்? வீரா, அரவிந்த், இப்போ இந்த செக்யூரிட்டி, ஏன் எல்லாரும் என் கண்ணுக்கு முன்னாடி சாகணும்? பாருங்க, அந்த பொண்ணு ஏற்கனவே நான் பார்த்துருக்கா, வரைஞ்சிருக்கா. அவளுக்கும் எனக்கும் எதுவும் தொடர்பு இருக்கு. என்னது? அதுக்கு விட தெரியணும்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும். அவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இல்லையே, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மித்ரா, 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 உனக்கு என்ன வேணும், ஏன் இங்கே இருக்க?
ஏன் என்னை சுத்தி எல்லாமே தப்பா நடக்குது அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்னோட அம்மா பத்தி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்க எங்க இருக்காங்க? ஏதாவது சொல்லு. புலிதான் என்னடா நீ? என்ன ராணி? இருடி, இருடி. என்ன? இருடி, இது மறந்துட்டேன். சயின்ஸ் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, மை வச்சு விளையாடிட்டு இருக்கியா? ஆ, ம், ம், ஆ, ஹாய் அங்கிள். என்ன மித்ரா, நல்லா இருக்கியா அங்கிள்? குளிப்புறியா? ஆமா, பாத்து போயிட்டு வா. ஓகே, பாய் அங்கிள். பேக் ஓபன்ல இருக்கு பாரு. என்னன்னு தெரியல பாப்பா, காலை நல்லா தான் இருந்துச்சு, அந்த திடீர்னு மக்கர் பண்ணுது. சரி, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அஞ்சு நிமிஷம் பாப்பா. ஆ, அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்றேன். சரி, நான் இப்போ கிரவுண்டில் வெயிட் பண்ணுறேன், முடிச்சுட்டு கூப்பிடுங்க. ஆ, சரிம்மா. டேய், பாலை போடுறா. ஒரு நிமிஷம் மா. கனகா, பில். எத்தனை நாள் தான் இப்படி வாடகை கொடுத்துட்டே இருப்பேன்? சொந்தமாக ஒரு ஃப்ளாட் இருக்குல்ல, அதை விற்றினா சொந்தமாக ஒரு கடை வச்சுக்கலாம்ல. அவர் ஞாபகார்த்தமாக அந்த ஒரு வீடு தானே நான் இருக்கு, அதையும் விற்றுட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்புறம் நீங்கள்லாம் பக்கத்தில் இருக்கீங்கல்லன்னு எங்களுக்கு என்ன கவலை? நீ நல்லா இருந்தால் சரி தான், உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இரு, எனக்கு சந்தோஷம்தான். பாப்பா, ஆட்டோ ரெடி, போலாம்.
ஹலோ ஹலோ மித்ராவோட அம்மாங்களா? ஆமாங்க மேடம், நாங்கள் தீபம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? உங்கள் பொண்ணுக்கு சிவியராக ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு, பிரெயின்லேயும் இன்டர்னலாக ப்ளீடிங் ஆயிருக்கு. நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் அவங்களுக்கு வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் அம்னீஷியான்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சில விஷயங்களை கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மறந்துடுவாங்க. ப்ளீஸ் பேனிக் ஆகாதீங்க, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது கியூர் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான். அம்மா, இதை வச்சுக்கண்ணா, மித்ராவை பத்திரமா கூட்டு போய் கூட்டிட்டு வந்திருக்கண்ணா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ பயப்படாம போக்கா. சரிப்பா. மறுபடியும் சொல்லுமா? ஸ்ட்ரைட்டா லிஃப்ட் போற 8th ஃப்ளோர். அங்கிள் அங்கிள், நான் சொல்றேன், லிஃப்ட் 8th ஃப்ளோர், 7th ஃப்ளாட். இல்லமா, 8th ஃப்ளோர், 3rd ஃப்ளாட். என்னாச்சு? Please mind